அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து அதிகரிக்க போகிறாங்க, பார்த்திங்கன்னா இந்த மெமோ லிஸ்ட் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும், ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு வந்து என்றைக்கு வந்து நடைபெறும், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 5000 வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் ஒரு 15000 வேகன்ஸ் வந்து வெளியிட போகிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 20000 வேகன்ஸ் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸ் வந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ வந்து சின்ன தகவலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொத்தம் வந்து ஒரு 11700 வேகன்ஸ் தான் வந்து நான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் தேர்வாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 15000 வேகன்ஸான நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப வந்து வலுப்பெறுத்து வந்து கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் குறித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகன்ஸ் வந்து வரும் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து 1 லட்சத்துக்கு பேர் வந்து ஓய்வூதியம் பெறுறாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற வேகன்ஸ் வந்து 10000 வேகன்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மீதி வேகன்ஸ் எல்லாம் எங்கே வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு வந்து கேள்வியும் வந்து எழுப்பியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்ஸ் வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேகன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வந்து வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தேர்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் வந்து இறங்க போகிறோம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.